வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரண்டா ரேஸ். நான் உங்கள் சஞ்சு. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 1st நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆகஸ்ட் மந்த் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காகவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐ கிட் பேக் அப்படிங்கிறது வரண்டா ரேஸ்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கிட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு எக்ஸாமே படிக்கிறதுக்கு புக் அப்படிங்கிற தேவை. இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட 7 புத்தகங்கள் உங்களுக்கு இந்த எஸ்ஐ கிட் பேக்ல இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த 7 புத்தகங்கள்ல நமக்கு ரொம்பவே முக்கியமான சப்ஜெக்ட் என்னது, சைக்காலஜி. இந்த சைக்காலஜிக்கு மட்டும் 2500 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், 2500 க்வெஸ்சன்ஸ். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு மற்ற புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன் இருக்கும், ஆன்சர் இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் வந்து வீடியோ எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் முதல்ல க்வெஸ்சன் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன, அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக. ஸோ வந்து அந்த புக்கில் வந்து ஒரு சைக்காலஜி கிளாஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் புக் மாதிரி ப்ளஸ் அந்த ஒவ்வொரு க்வெஸ்சனுமே வந்து உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளேஷன் இருக்கும். சைக்காலஜியை வந்து நீங்கள் ஈஸியாக தரவு பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சயின்ஸ்க்கு புத்தகம் இருக்கும், நமக்கு வந்து சோஷியல், நமக்கு வந்து இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்துக்குமே வந்து மொத்தமாக சேர்த்து 7 புத்தகங்கள் இருக்குது இந்த எஸ்ஐ கிட் பேக்கில். ஸோ புக்கு படித்தா மட்டும் போதுமா, அதை டெஸ்ட் போட்டு பார்க்கணும்ல. ஸோ 30 மார்க் டெஸ்ட், ஓகேவா? ஸோ 30 டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 30 டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து எதில் வரும், இந்த எஸ்ஐ கிட் பேக்கில் வரும். ஸோ 1-2 டெஸ்ட்டு, 30 டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டு வச்சு அவ்வளோதானா அப்படியே முடிச்சிருவோமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. டெஸ்ட் வச்சு ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் ரிவ்யூ பண்ணி எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க இந்த எஸ்ஐ கிட் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த மாக் டெஸ்ட் சீரீஸில். ஸோ டெஸ்ட்டும் புக்கும் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை. ஏன்னா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்தது என்ன வரும், நமக்கு ஃபிசிக்கல் நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அதற்காகவே வந்து கோச் மதி அவர்களுடைய ஃபிசிக்கல் செஷன்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கோச் மதிய செஷன்ஸ் இப்போ நமக்கு ரெகுலராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிட் பேக் வாங்குறவங்களுக்கும் அதில் ஒரு ஸ்பெஷல் ஆடட் பெனிஃபிட்டாக கோச் மதியோட செஷன் இருக்கும். ஸோ சும்மா போய் நம்ம ஓடிடலாம், ரோப் கிளைம் பண்ணிடலாமா, முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்க நமக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷன் நமக்கு வேணும். ஸோ அதற்காகவே நம்ம வராண்டா ரேஸ் நியூட்ரிஷனிஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபுட் சாப்பிடுங்க, ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ அளவுக்கு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கான நியூட்ரிஷன் டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஓவராலாக இந்த எஸ்ஐ கிட் பேக்கில் நமக்கு 7 புத்தகங்கள், நமக்கு 30 டெஸ்ட் இருக்கும். ஸோ கோச் மதியுடைய ஃபிசிக்கல் செஷன் இருக்கும், நம்மளுடைய நியூட்ரிஷன் டீமுடைய கைட்லைன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்மளுடைய எஸ்ஐ கிட் பேக் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. ஸோ காக்கி சட்டை போடுற கனவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த எஸ்ஐ கிட் பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.